வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார், அந்த காட்சிகளை பார்க்கலாம். எந்த சின்னத்துல வந்தாலும் நிச்சயமா ஓட்டு போட போவதில்லை. பிஜேபி கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க, ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா பிஜேபி என்ன சொல்லும், பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நாங்கதான் பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பீங்க, வேலை கொடுப்பீங்களா இந்து மக்களுக்கு, படிக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பீங்களா? எதுவும் இல்ல. நம்ம இந்து பிள்ளைங்க, இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், அந்த பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்ல தலைவர் கலைஞர் படிக்கணுங்கிறதுக்காக மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சாரு அரசு மருத்துவக் கல்லூரி. ஆனா அங்க போய் படிக்க கூடாது, சாதாரண வீட்டு பிள்ளைங்க போய் படிக்க கூடாதுன்னு நீட்ட கொண்டு வந்திருக்காங்க. அதே போல நம்ம வீட்டு பிள்ளைங்க மத்த எந்த காலேஜ்லயும் படிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாத்திலயுமே நுழைவு தேர்வு கொண்டு வராங்க. பிஎஸ்சி, பிகாம், பிஏ எது படிச்சாலும், என்ஜினியரிங் காலேஜ் போனாலும் நுழைவு தேர்வு கொண்டு வந்தா, வேற பாடத்திட்டத்தை கொண்டு வந்தா நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்க முடியும்? இது பெரும்பான்மையான இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரான ஒண்ணு இல்லையா? இதுதான் எதிரான ஒண்ணு. நம்ம பிள்ளைங்களை படிக்க விடாம பண்றதுதான் அடிப்படையில எதிரான ஒன்று. கோயிலெல்லாம் திமுக அழிச்சிருங்கிறாங்க. 1330 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கிராமத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்லையும் பூஜை பண்ணணும்ங்கிறதுக்காக 130 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. பெரும்பான்மையாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் மாதம் 1000 ரூபாய். ஏன்னா பெரும்பான்மையா பொதுவா இருக்கிறதே இந்துக்கள் தான், சிறுபான்மையினர் கொஞ்சம் பேர் தான், அவங்களுக்கும் கிடைக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெரும்பான்மையாக யார் இந்த ஆட்சியால், திராவிட மாடல் ஆட்சியால் பதம் பெறக்கூடியது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள் தான். ஆனா பிஜேபி ஆட்சியில அந்த பெரும்பான்மை இந்துக்களை ஏமாத்தி நாங்கதான் உங்களுக்கு எல்லாம் உதவியும் செய்வோம்னு சொல்றாங்களே தவிர, அந்த மக்களுக்கு வேலை வேணும், வேலை கூட கிடைக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்யறதுல. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மோடி ஆட்சிக்கு வந்தார். போய் கேட்டா பக்கோடா போடுங்க, அதுவும் வேலைங்கிற அவங்களுக்கு, அவங்களதான் தெரியும், வேற யாரையும் தெரியாது. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எல்லா மக்களையும் அரவணைத்து நடக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போன்ற ஒரு ஆட்சி மத்தியிலே ஒன்றியத்திலே உருவாக வேண்டும். அது இந்தியா கூட்டணி ஆட்சி என்ற ஒன்றுதான் இந்த நாட்டின் மக்களை பாதுகாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாக்கக்கூடிய ஆட்சியை நாம் அங்கே உருவாக்க வேண்டும். இப்ப கேஸ் சிலிண்டர் விலை 1000 எவ்வளோ? மோடி ஆட்சிக்கு வந்தப்ப 410 ரூபாய் கேஸ் சிலிண்டர். நம்முடைய ஆட்சி அங்க ஒன்றியத்துல வந்த உடனே எவ்வளோ? 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல், நீட் தேர்வு, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு உள்ளிட்டவைகளை வைத்து திமுக வேட்பாளர் கனிமொழி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதனை செய்தி வடிவில் பின்னர் விரிவாக பார்க்கலாம். வெண்மையின் அடையாளம் உனாமா லுங்கீஸ் வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.